மத்திய ஜனநாயகத்துடன் ஓர் உரையாடல். கேள்வி: ஹேமந்த் சோரன், அரவிந்த் கெஜ்ரிவால் என இரண்டு மாநில முதல்வர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். காங்கிரஸ் கட்சி வங்கி கணக்கு முடக்கப்பட்டுள்ளது. மோடி அரசு மேற்கொண்டு வரும் இந்த நடவடிக்கைகள் எதிர்கட்சிகள் இல்லாமல் தேர்தலை நடத்துவதற்கான முயற்சியா என்ற கேள்வியை எழுப்புகிறது. இதை எப்படி பார்ப்பது? பதில்: எதிர்கட்சிகளை வேட்டையாடி வரும் பாஜகவின் பாசிச தாக்குதல்கள் தேர்தல் முடியும் வரை ஓயப்போவதில்லை என்பதையே பாஜக கும்பல் அடுத்தடுத்து மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. மோடி கும்பலால் பொய்க் குற்றச்சாட்டில் எம்பி பதவி பறிக்கப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மகுவா மைத்ராவிற்கு தற்போது அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை மூன்றாவது முறையாக சம்மன் அனுப்பியுள்ளது. முன்னதாக கொல்கத்தாவின் அலிப்பூர் பகுதியில் உள்ள அவரது வீட்டில் பண மோசடி வழக்கில் சிபிஐ சோதனை நடத்தியிருந்தது. இதிலிருந்து மகுவாவையும் கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு மோடி கும்பல் தீவிரமாக வேலை செய்து வருகிறது என்பது தெளிவாகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு பிறகு பஞ்சாப் அரசின் கலால் கொள்கை முறைகேட்டை அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் என பாஜக கும்பல் பிரச்சாரம் செய்து வருகிறது. இன்னொரு புறம் 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் இருந்து முன்னாள் தொலைத்தொடர்பு அமைச்சர் ஆ. ராசா உள்ளிட்டோர் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து சிபிஐ தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது. எனவே அடுத்தடுத்து எதிர்கட்சியினர் யாரை வேண்டுமானாலும் கைது செய்து சிறையில் அடைக்கலாம் என்ற புதிய நிலையை உருவாக்கி வருகிறது மோடி கும்பல். அமலாக்கத்துறை, தேசிய புலனாய்வு முகமை, மத்திய புலனாய்வு அமைப்பு, வருமான வரித்துறை போன்ற அமைப்புகளை தனது ஏவல் படையாக பயன்படுத்தி எதிர்கட்சியினரை செயலிழக்க வைத்து எதிர்கட்சிகள் இல்லா தேர்தலை நடத்துவதற்கான முயற்சியில் பாஜக கும்பல் ஈடுபட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இவற்றையெல்லாம் மீறி எதிர்கட்சிகள் தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டும் என்றாலே வீதியில் இறங்கி போராட வேண்டும் என்ற நிலைக்கு பாஜக கும்பல் எதிர்கட்சிகளை தள்ளியிருக்கிறது என்பதே யதார்த்தம்.